நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டி பாருன்னு. வீடு கூட ஈஸியா கட்டிடலாம், ஆனா கல்யாணம் இருக்கே ஊரே கூடி தேர் இழுக்கிற மாதிரி. சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை, தம்பி, அக்கா, மச்சான்னு சொந்தங்கள் கூடினாதான் கல்யாண திருவிழா வைக்க அழகு. நம்ம ஊர் கல்யாணத்துல என்னெல்லாம் ஸ்பெஷல், எந்த ஊர் பக்கம் எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் கல்யாண பந்தி தடபுடல நடக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட கல்யாண பந்தத்துக்குள்ள ஒரு பொண்ணையும் ஆணையும் இணைக்கிறது சாதாரண விஷயமா என்ன? பொண்ணும் மாப்பிளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு பெரியவங்க, உற்றார் உறவினர் எல்லாரும் பாத்துறாங்க. அதுலயும் குறிப்பா சில குடும்பங்கள்ல தாய்மாமா ஓகே சொன்னாதான் அந்த கல்யாணமே நடக்கும். பொண்ணு பாக்குற படலம் முடிஞ்சதும் அந்த பொண்ணைதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உறுதி பண்ணிடுறாங்க. சில வீடுகள்ல பொண்ணு பாக்குற அன்னைக்கே பொண்ணு தலையில பூவை வச்சு உறுதி பண்ணிடுறாங்க. இன்னும் சில வீடுகள்ல அதையே கிராண்டா ஒரு தனி ஃபங்க்ஷனா நடத்துறாங்க. அடுத்தது என்ன? கல்யாண முகூர்த்தத்துக்கான நாள் குறிக்கிறது தான். பொண்ணு வீட்டு பெரியவங்க, மாப்பிள்ளை வீட்டு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜோதிடரை பார்த்து பொண்ணு மாப்பிள்ளையோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து குறிப்பாங்க. குறிப்பா திங்கள், புதன், வியாழன், வெள்ளி மாதிரியான நாட்கள்ல தான் கல்யாணம் வைப்பாங்க. சண்டேவை அவ்வளவா பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல லீவு நாள் தானே அப்படிங்கறதுனால சண்டேல கூட திருமணம் பண்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் பகல் முழுக்க எல்லாரும் வயல் வேலைக்கு போற காரணத்தினால இரவு நேரத்துலதான் திருமண சடங்குகளை வச்சுப்பாங்களாம். இன்னமும் கூட திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற சில ஊர்கள்ல இந்த இரவு நேர திருமணங்கள், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துலதான் திருமணங்களே நடக்குமா. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாள்ல சாயந்தரம் 6:30 இருந்தே ஊர் சாப்பாடு தொடங்கி இரவு 11 வரை நடக்குமா. அதுக்கப்புறம் மணமகன் உறவினர்கள் சார்பில் அலந்தரம்ன்ற நிகழ்ச்சி நடக்குது. அதுல மாப்பிள்ளை வழி உறவினர்கள் எல்லாருமே மணமகனுக்கு அரசியலை எடுத்துட்டு அவரை சுற்றி இரண்டா கிழிச்சு போட்டு விடுவாங்களாம். அதுக்கப்புறமா சுட சுட சுவையான கருப்பட்டி காஃபி இல்லனா டீ எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. அப்புறம் நைட் 12 சாமி கும்பிட்டு மாப்பிள்ள வீட்டுல இருந்து மாப்பிள்ளைய பொண்ணு வீட்டுக்கு ஊர்வலமா அழைச்சிட்டு போறாங்க. அங்க கல்யாண பொண்ணோட வீட்டுல கல்யாண பொண்ணுக்கு அதே அரசியலை சுற்றுதல் சடங்கையும் முடிச்சிட்டு சரியா 3:30 to 4:30 கல்யாணத்தை நடத்திடுறாங்க. அப்புறமா புதுமண தம்பதிகள் காலையில 5 மணமகன் வீட்டுக்கு போவாங்களாம். அதிகாலையில சூரிய உதயத்துல ஊர் பொது கிணத்துல இந்த புது பொண்ணும் தண்ணி எடுக்கிறதோட இந்த கல்யாண சடங்கு முடியுது. இப்போ நார்மலா நடக்கிற பொதுவான திருமணத்துக்கு வருவோம். கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு, அடுத்தது என்ன? பத்திரிக்கை தான். நம்ம ஊர்ல பத்திரிக்கை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பொண்ணு மாப்பிள்ள பேரை போடுறமோ இல்லையோ, யாரெல்லாம் செய்முறை செய்வாங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டே ஆகணும். அதுக்காகவே 40 நோட்டு மாதிரி பத்திரிக்கை அடிச்ச கதையெல்லாம் இருக்கு. நம்ம பெரியவங்க பத்திரிக்கை அடிக்கிறதுலயே ஒரு சூச்சமா வச்சிருக்காங்க. அடுத்ததா அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ இருக்காங்களா இல்லையான்னு அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோட பேருக்கு முன்னாடி திருவளர் செல்வன், திருவளர் செல்வின்னு போட்டிருந்தாங்கன்னா எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு அடுத்து ஒரு பொண்ணோ பையனோ இருக்குன்னு அர்த்தமா. அதே திருநிறை செல்வி, திருநிறை செல்வன் போட்டிருந்தா இதுதான் எங்க வீட்டுல கடைசி கல்யாணம், அடுத்து யாரும் கல்யாண வயசுல இல்லன்னு அர்த்தமா. இந்த பத்திரிகை பெயரை குறிப்பெடுத்துக்கிட்டே நிறைய பேரு கல்யாணத்திலே போய் பொண்ணோ மாப்பிள்ளையோ பாப்பாங்களாம். அடுத்ததா முகூர்த்த பட்டு வாங்குறது. அந்த காலத்துல எல்லாம் ஸ்பெஷலா கலர் அண்ட் டிசைன சொல்லியே நெய்வாங்களாம். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒத்தப்படை நாள்ல தான் வாங்குவாங்க. மஞ்சள், சிவப்பு, பச்சை மாதிரியான மங்களகரமான நிறங்கள்ல கூரைப்பட்டு வாங்குவதுதான் சிறப்பா இருந்திருக்கு. அடுத்ததா திருமாங்கல்யம் செய்யறது. திருமண நாளுக்கு முன்னாடி ஒரு சுப நாள்ல மணமகன் இல்லத்துல அல்லது நகை செய்பவர் வீட்டுல பொன்னுருக்கல் நடக்கும். மணப்பெண்ணை தவிர பெண்ணின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. பெண் வீட்டார் ஒரு இனிப்பு பண்டம் இல்லனா கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு போறது சம்பிரதாயமா இருக்கு. திருமாங்கல்யத்துக்குரிய தங்க நாணயத்தை கோவில்ல வச்சு பூஜை பண்ணி ஒரு தட்டுல வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ, பழத்தோட தாலி செய்யற தங்கத்தையும் வச்சு பூஜை அறையில வச்சிருக்காங்க. பொண்ணுருக்கும் நாள் அன்னைக்கு அந்த மணமகனின் பெற்றோர் மணமகனிடம் கொடுக்க அவர் அத நகை செய்றவர்கிட்ட கொடுக்கறாரு. அப்புறம் கும்பம் வச்சு விளக்கேத்தி பொண்ணு உருக்குறாங்க. வெற்றிலை மேல உருக்கிய தங்கத்தையும் வைத்து மணமகன் கிட்ட கொடுக்கறாங்க. அத மணமகன் வந்திருக்கிற சபையோருக்கு காண்பித்து பொண்ணு உருக்கியவருக்கு அரிசி காய்கறியோட தட்சணையும் கொடுத்து உருக்கிய தங்கத்தை திருமாங்கல்யம் செய்ய ஒப்படைக்கிறாரு. திருமண நாளுக்கு ஒரு வாரமோ இல்ல 3 முன்னாடியோ இந்த பந்தக்கால் வைபோகம் நடக்கும். ஒரு மரத்துல மாவிலை தோரணத்தால அலங்காரம் பண்ணி அதுக்கு மஞ்சள், குங்குமம் இட்டு, நவதானியங்கள், பால், இந்த பொருட்கள்லாம் போட்டு 7 or 5 பேர் சேர்ந்து நடுறாங்க. அடுத்ததா பெண் வீட்டுல 3 or 5 மண் சட்டிகள்ல மண் பரப்பி நீர் ஊற்றி பாலில் ஊற வைத்த நவதானியங்களை 3 or 5 பெண்கள் அச்சட்டிகள்ல தூவி நீரும் பாலும் தெளிக்கிறாங்க. இத பூஜை அறைக்குள்ள வச்சு திருமணத்தன்று மணவரைக்கு கொண்டு போறாங்க. முளைப்பாரி போடுறத பந்தக்கால் நடுற அன்னைக்கோ தாலிக்கு தங்கம் உருக்குற அன்னைக்கோ செய்வாங்க.
முளைப்பார் இடுவதன் நோக்கம் திருமணம் செய்து மணமக்களும் அவர்களது குடும்பமும் முளைவிட்டு பல்கி பெருகி வாழ வேண்டும்ங்கிறது தான். இதுதான் விரித்த பாலிகை முளைக்கும் நீரறையும்னு சொல்லுது சிலப்பதிகாரம். இத கல்யாணத்துக்கு பிறகு நீர்நிலைகள்ல விட்டுறாங்க. அடுத்தது திருமண பந்தல் அமைக்கிறது. முகனுடைய பந்தல் அமைக்கும் பழக்கம் அந்த காலத்துல நடைமுறையில இருந்திருக்கு. பந்தலின் உட்பகுதியில மேல துணிகளை கட்டி பந்தல் அமைப்பாங்க. அழகுக்காகவும் திருமண சடங்குகள் நடக்கும் பொழுது பந்தலின் மேலிருந்து தூசி அழுக்கு பொருட்கள் பள்ளி போன்றன விழுந்திடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. கமுகு வாழை தென்னை ஓலைகளையும் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்க. வாழை குலை போல குடும்பம் தலைக்கணுங்கிறதுக்காக தான் வாழை மரம் கட்டுறாங்க. பாக்கு எப்படி கொத்து கொத்தா காய்க்குதோ அதே போல தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் பாக்கு மரம் கட்டுறாங்க. பந்தல் போட்டதுக்கு அப்புறமா மாலை நேரத்துல பெண் வீட்டுல பெண்ணுக்கும் மாப்பிள்ள வீட்டுல மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைப்பது ஒரு வழக்கமா இருக்கு. பிறந்த வீட்டையும் பெற்றவர்களையும் பிரிய போறோம்ங்கிற பரிதவிப்பு ஒரு சைடு, புதியவர்கள் நிறைந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்க போறோமேங்கிற மனப்பதற்றத்தோட இன்னொரு சைடுன்னு கல்யாண பொண்ணோட மனசுல ஒரு அலை எப்போதும் அடிச்சுட்டே இருக்கும். இந்த பிரஷர் காரணமா சிலருக்கு முன்கூட்டியே மாதவிடாய் ஏற்படலாம். கண்களுக்கு அடியில கருவளையம் ஏற்படலாம். முகம் பொலி விளக்கலாம். அதுக்காக உருவான சம்பிரதாயம் தான் இந்த நலுங்கு மருதாணிங்கிற விஷயம்லாம். உறவினர்கள் கூடி நலுங்கு வைக்கிறதன் மூலமா நாங்க இருக்கோங்கிறத உணர்த்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சில ஊர்கள்ல திருமணத்துக்கு முதல் நாள் பரிசம் போடுவாங்க. பரிசம்ன்ற சொல்லுக்கு பரிசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது பொண்ணுக்கு பட்டுப்புடவை நகை மங்கள பொருட்கள் இதெல்லாம் பரிசா அதாவது சீரா கொடுத்து பரிசம் போடுவாங்க. அதுக்கு பிறகு பெண் அழைப்பு நடக்கும். அப்புறம் மறுநாள் காலையில கல்யாணம். சில ஊர்கள்ல பெண் அழைப்புக்கு பதிலா மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும். அடுத்ததா கல்யாணத்திலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம், அதுதான் கன்னிகாதானம். இத தாரை வார்த்து கொடுத்தல்னும் சொல்லுவாங்க. பெண்ணோட பெற்றோர் மணமகனோட பெற்றோருக்கும் மணமகனோட பெற்றோர் பெண்ணின் பெற்றோருக்கும் நெற்றில திலகமிடுறாங்க. அப்புறம் பன்னீர் தெளித்து மரியாதை செய்யறாங்க. பெண்ணோட வலது கரத்துல வெற்றிலை பாக்கு பழம் எலுமிச்சை தங்கக்காசு அப்படி இல்லைன்னா நடைமுறையில இருக்கிற ஏதாவது ஒரு நாணயத்தை கையில கொடுத்து பெண்ணின் தந்தை இடது கை கீழாகவும் வலது கை மேலாகவும் சேர்த்து பிடித்து குருக்கள் மணமகளின் மூன்று தலைமுறை பெயர்களையும் மணமக்களின் பெயர்களையும் உரிய மந்திரத்தோட மூன்று முறைகள் சொல்றார். அப்படி சொல்வதனால இரு வம்சம் தலைக்கவும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பயன்களையும் பெற முடியும்னு சொல்றாங்க. தொடர்ந்து மணமகன் கொண்டு வந்த தாலியோடு கூடிய கூறப்பட்ட ஆசீர்வதித்து அக்னியால சுத்தி செய்த பின் அச்சபையில இருக்க பெரியோர்களிடம் காட்டி நல்ல அசி பெறப்படும். பின் மணமகன் மணமகளிடம் கூறைப்பட்ட கொடுப்பாரு. மணமகளும் தோழியோடு சென்று கூறைப்பட்டு உடுத்தி மீண்டும் மணவரைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அப்புறம் என்ன, மாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி மங்களவாத்தியம் இசைக்க தாலி கட்டுதல் நிகழ்வு நடக்குது. அப்புறம் அம்மி மிதித்து மெட்டி போடுதல் ஏழடி நடத்தல் அருந்ததி பார்த்தல்னு சில சடங்குகளோட மோதிரம் எடுக்கிறது அப்பளம் உடைக்கிறது பாட்டுக்கு பாட்டு பூப்பந்து உருட்டுறதுன்னு நிறைய விளையாட்டுகள் நடக்கும். இதுவரையும் கல்யாணத்துல மணமக்களுக்கு முக்கியமானதை பார்த்துட்டோம். ஆனா போற நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது சாப்பாடு, கல்யாண சாப்பாடு. பொதுவா நம்ம ஊர்கள் எல்லாம் அவங்க ஊர் பெருமை குடும்ப பெருமை எல்லாம் சாப்பாட்டுலதான் தெரியும். 16 வகை காய்கறிகளோட ஸ்வீட்டோட தடா புடலா கல்யாண விருந்து நடக்கும். அதுல பாருங்க, கல்யாண சாப்பாட்டுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. முதல்ல தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிப்போம். தஞ்சாவூர் கல்யாணங்கள்ல கண்டிப்பா அசோக அல்வா பரிமாறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வசந்த நீர். வசந்த நீருங்கிறது இளநீர்ல புதினா போட்டு பண்ற ஒரு ட்ரிங்க். அடுத்ததா மதுரை. மதுரையோட சிறப்பே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே மதுரையில இருக்க எல்லாருக்கும் கல்யாண விருந்து போடுறாங்க. நாகர்கோவில்ல நடக்கிற திருமணங்கள்ல பருப்பு போலியோட பாயாசம் பரிமாறாங்களாம். அப்புறம் சில இடங்கள்ல புட்டு பரிமாறுற பழக்கமும் இருக்கு. தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் எல்லா கல்யாணத்திலயும் சுதி பரிமாறுற வழக்கமும் இருக்கு. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல திருமண விருந்து கறி விருந்தாவே நடத்துறாங்க. அண்ட் இன்னமும் நம்ம ஊர்கள்ல பல இடங்கள்ல கடைசி கல்யாணம்னு தெரிவிக்க கடலை மிட்டாய் போடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. கல்யாண வீட்டு சாப்பாட்டை பத்தி பேசணும்னா இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யவே முடியாது. மொத்தத்துல லவ் மேரேஜோ இல்ல அரேஞ்சு மேரேஜோ, திருமணங்கிறது இரு மனங்கள் மட்டும் இல்ல, இரு குடும்பங்கள் இருவேறு கலாச்சாரங்கள் இணையும் ஒரு மாபெரும் திருவிழா தானே. இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.